ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொதுவாக வீட்டில் எப்போவுமே அரிசி முறுக்கு, உளுந்து முறுக்கு இந்த மாதிரி தான் செய்வோம். ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி இல்லாமல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான முறையில் குதிரைவாலி அரிசியை வச்சு எப்படி முறுக்கு செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். நல்லா மொறு மொறுன்னு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, நம்ம நார்மலாக முறுக்கு எப்படி செய்வோமோ அதே சேம் மெத்தட் தான் இது செய்கிறதுக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த முறுக்கு செய்ய நான் இன்றைக்கி 250 ml கப்பால் 2 கப் அளவுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன். இது பார்க்குறதுக்கு நல்லா குட்டி குட்டியாக பொடியான கம்பு மாதிரி இருக்கும் பாருங்கள், இதுதான். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் அழுக்கு, மண், தூசு எதுவும் இல்லாத மாதிரி ஒரு 2-3 தடவை கையில் நல்லா பிசைஞ்சு விட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை முழுமையாக வடித்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்துட்டு அதில் நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வைங்க, தண்ணி முழுமையாக வடிஞ்சிரும். பாருங்கள், தண்ணி முழுமையாக வடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் இந்த அரிசியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் திணை, வரகு, சாமை எது வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லாமே ரொம்பவே டேஸ்டியாகவும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நமக்கு அரிசி அளவு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த அரிசியை அரைச்சிட்டு அந்த மாவை தான் அளந்தெடுக்க போகிறோம். பாருங்கள், அரிசி நல்லா வறுபட்டு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. கலர் கொஞ்சம் கூட மாறலை, நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுடுங்க, கம்ப்ளீட்டாக அரட்டும். பாருங்கள், அரிசி முழுமையாக ஆறி வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கூட குருணை இல்லாமல் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச மாவை நல்லா ஃபைன் பவுடராக சலிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு மாவு சலிக்கிற ஜன்னி எடுத்துட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கூட கப்பி குருணை இல்லாத மாதிரி நல்லா நைஸாக சலிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் வந்து குருணை இருக்குது, இதை நம்ம எடுத்துருவோம். அவ்வளோதான் பாருங்கள், கொஞ்சம் கூட குருணை இல்லாமல் நல்லா ஸ்மூத்தான குதிரைவாலி அரிசி மாவு நமக்கு ரெடியாயிருக்கு. இப்போ இந்த மாவை நம்ம அளந்து எடுத்துக்கலாம். நான் வந்து மெஷரிங் கப்பில் தான் அளக்கிறேன். நீங்கள் மெஷரிங் கப்புக்கு பதிலாக வீட்டில் இருக்கக்கூடிய கிண்ணம் இல்லை டம்ளர் எதையாவது வச்சு நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தலைத்தட்டை, அதாவது கோபுரமாக இல்லாமல் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி கப்பில் அளந்துக்கோங்க. நம்ம எடுத்த 2 கப் அரிசிக்கு எனக்கு இன்றைக்கி 3 கப் அளவுக்கு மாவு வந்திருக்கு. அவ்வளோதான் பாருங்கள், நமக்கு 3 கப் அளவுக்கு குதிரைவாலி அரிசி மாவு இருக்குது. இப்போது 3 கப் மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதையும் 1 தடவை நல்லா இந்த மாதிரி சலிச்சுக்கோங்க. நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதிலாக கடலை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், லைட்டாக குருணை இருக்குது, இதை எடுத்துடலாம். இப்போது மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பியல் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துட்டு அதை கையில் நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கையிலையே நல்லா கலந்து கொடுங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து வரட்டும். நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம நார்மலாக முறுக்குக்கு மாவு பிசைவோம் இல்லைங்களா, அதே போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணியை ஒரேடியாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக இதை பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள், மாவு நமக்கு நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போ இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயை சூடு பண்ணி சேர்க்கறதுனால முறுக்கு நமக்கு நல்ல மொறு மொறுன்னு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சேர்த்துட்டு இதை 1 தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. பாருங்கள், இந்தளவுக்கு மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போது முறுக்கு மாவு ரெடியாக இருக்குது, இது அப்படியே இருக்கட்டும். இப்போது முறுக்கு அச்சு எடுத்திருக்கேன், இதை நம்ம முறுக்கு உழக்கில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த அச்சு தான் எடுக்கணுங்கிறது கிடையாது, நீங்கள் ஸ்டார் அச்சு யூஸ் பண்ணி கூட செஞ்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம். இப்போது முறுக்கு மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த முறுக்கு உழக்கில் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது முறுக்கு உழக்கு ரெடியாக இருக்குது, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை நார்மலாக நம்ம சிலிண்டர் ஷேப்புக்கு உருட்டுவோம் இல்லைங்களா, அதே போல் உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இதை அப்படியே நம்ம முறுக்குழக்கில் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி பிழிஞ்சு பாருங்கள். பிழியும்போது முறுக்கு உடையாமல் வந்துச்சுன்னா கரெக்டான பக்குவத்தில் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைனா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க, சரியாக இருக்கும்.
இப்போது ஒரு கரண்டி எடுத்துட்டு அதில் எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு அதில் முறுக்கு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுற்றி விட்டுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட உடையாமல் வருது. இப்போ முறுக்கு பிரியாமல் இருக்க அந்த ஓரங்களை ஒட்டி விடுங்க. இப்போ இதை பொறிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் இந்த முறுக்கு அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போகிறீங்க. அப்போ தான் முறுக்கு நமக்கு நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கலர் மாறிடும், ஆனால் வேகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், முறுக்கு கொஞ்சம் கூட பிரியலை, நமக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போது இது ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து அந்த பபுள்ஸ் எல்லாம் முழுமையாக அடங்கிடுச்சு. பாருங்கள், நல்லா கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் நம்ம முறுக்கு சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான முறையில் நல்ல கிறிஸ்பியான குதிரைவாளி அரிசி முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.